எத்தனை முறை வந்தாலும் என்னை தட்டி தட்டித்தான் விடுகிறார். என்ன சாய் சொல்லிவிடுவா, என்ன சாய் செய்து விடுவா என்ற நிலைமைக்குத்தான் நீ வந்துவிட்ட. உன்னுடைய மன பாரம் அப்படி, நீ உனக்கு நடந்து கொண்டு இருக்கும் நேரமோ அப்படி, எல்லாரையும் வெறுக்க வைக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் நபர்களையும், உன்னுடைய நண்பர்கள், குடும்பம், தெய்வம் அனைத்தையும், யாரை பார்த்தாலும் உனக்கு கோபமும் எரிச்சல்களும் தான் வருகிறது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளோ அப்படி, யாராவது துரோகம் செய்து விடுவார்களோ, நம் கூட இருக்கும் நம் உறவுகளே, நம்முடைய தெய்வமே நமக்கு துரோகம் செய்து விடுமோ என்று பயப்படுகிறாய். ஏனென்றால் ஒருவர் மீது நீ அளவு கடந்த நம்பிக்கையை வைத்திருந்தாய், ஆனால் அவர் ஏமாற்றி விடுவார் என்று நீ நினைக்க கூட இல்லை, ஆனால் ஏமாந்து நிற்கிறாய். அதிலிருந்துதான் எல்லாரையும் பார்த்தால் பயந்து, யாருமே நமக்கு உண்மையானவர்கள் இல்லையே என்று நீ உன் வாழ்க்கையிலிருந்து அனைவரையும் ஒதுக்குகிறாய். நான் சொல்வது சரிதானே? நீ எல்லாரையும் இப்படி நினைப்பது தவறு. உன் குடும்பத்தில் இருக்கும் யாரும் உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். நீயோ சந்தேக பார்வை யார் மீதும் வைக்காமல் எப்பொழுதும் வெகுளியாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் சிலரை நம்பிவிட்டாய். அவர்களால் வந்த வினைதான். நீ இப்பொழுது ஏன் அவர்களிடம் ஏமாந்து போனாய் தெரியுமா? நான் தான் உனக்கு அதை காட்டி கொடுத்தேன். இதற்கு பிறகும் நீ ஏமாறக்கூடாது என்று. இப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்கிறாய். இன்னும் சீக்கிரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உன்னிடம் வரும். அப்பொழுது உன்னை யாராவது ஏமாற்றினால் தாங்க முடியாது. அந்த வழியோ மிகப்பெரிய வழியாக மாறிவிடும். அதனால்தான் சிறிய செடியாக இருக்கும் பொழுதே அதை கிள்ளி எறிந்துவிட்டேன். நீ மரமாக, எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக வளரப்போகிறாய். நீ வளர்ந்து பலருக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உன்னால் முடிந்ததை அவர்களுக்கு நீ தர வேண்டும். உன்னை நான் இப்பொழுது பெரிய ஆளாக மாற்றப்போகிறேன். உன்னை தேடி உதவி என்று வரும் சிறு சிறு குடும்பங்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய். ஏன் நான் உனக்கு இப்பொழுது சொல்கிறேன் என்றால், நீ இப்பொழுது இருக்கும் நிலைமையில் இனி இருக்க மாட்டாய். இனி பிரம்மாண்டமான உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் தொழிலிலும் நீ முன்னேற்றம் அடைய போகிறாய். அதனால் சொல்கிறேன், நான் முதலே வந்து சொல்லிவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை நீதான் இனி அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தை தூக்கி எறிந்துவிடும், யாரையும் வெறுக்காதே. எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. எல்லோரிடமும் அன்பாக இரு. அன்பை கொடுப்பவருக்கு அன்பை திருப்பிக் கொடு. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.